நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கே கே நகரை சேர்ந்தவர் தான் நீலமேகம். இவருடைய மகள் தான் ஸ்னேகா, வயது 16, பிளஸ் டூ படித்து வந்தார். தற்போது கொரோனா காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியை அடுத்துள்ள சேத்துப்பட்டு கிராமத்தில் உள்ள அவருடைய சித்தப்பா வெங்கடேசன் வீட்டிற்கு வந்திருந்தார். இந்நிலையில்தான் அவருடைய உறவினர்களான ரவீந்திரநாத்தின் மகனான கிரிஷ் வயது 5, மகளான நிகிதா வயது 3, வெங்கடேசனின் மகளான மதுஸ்ரீ வயது 14 ஆகியோருடன் அருகிலுள்ள ஏரியில் குளிக்கச் சென்றுள்ளார். தற்போது பெய்த பலத்த மழை காரணமாக ஏரியில் தண்ணீர் அதிகமாகவும் உள்ளது. 4 பேருமே தண்ணீரில் இறங்கியும் குளித்துள்ளனர். அப்போது ஸ்னேகா ஆழமான பகுதிக்கு சென்று விட்டதாகவும் மண் எடுத்த பள்ளத்தில் நீரில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை பார்த்த மற்ற 3 பேருமே ஸ்னேகா மூழ்கிய பகுதிக்கு சென்றுள்ளனர். இதில் அவர்களும் தண்ணீரில் மூழ்கியும் உள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்து அங்கிருந்தவர்கள் 4 பேருமே காப்பாற்றும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். சிறிது நேரத்திலேயே 4 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். அங்கு அவர்களை டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது ஸ்னேகா இறந்துவிட்டதும் தெரியவந்தது. மதுஸ்ரீ, நிகிதா மற்றும் கிரிஷ் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்ததும் தாசில்தார் திருநாவுக்கரசு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார். இந்த சம்பவம் குறித்து மந்தவாசி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான மோகன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். உறவினர் வீட்டுக்கு வந்த பள்ளி மாணவி நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவமானது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது.